காஞ்சிபுரம் மாவட்டம் பாலுசெட்டி சத்திரம் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் திருப்பதி என்பவரின் குடோனில் இருந்த மூன்றரை டன் குட்கா பொருட்களை அடையா துணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்தனர் சென்னை சைதாப்பேட்டை கடை உரிமையாளர் செல்வம் என்பவரை கண்காணித்த போது கடைகளுக்கு குட்கா விநியோகம் செய்தது தெரியவந்தது அவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் காஞ்சிபுரம் அருகே இருக்கும் குடோனில் இருந்து சப்ளை செய்யப்படும் தகவலை தெரிவித்தார் அதன் அடிப்படையில் துணை ஆணையர் ஷேஷாங் சாய் தலைமையிலான தனிப்படை போலீசார் காஞ்சிபுரம் அடுத்த பாலுசெட்டி சத்திரம் அருகே உள்ள தாண்டலம் பகுதிகள் குடோனை பாலுசெட்டி சத்திரம் போலீசாரின் உதவியோடு பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது குவியல் குவியலாக இருந்த மூன்றரை டன் குட்கா மூட்டைகளை கைப்பற்றினர் இதன் மதிப்பு சுமார் இருபது லட்சத்திற்கு மேல் இருக்கும் என போலீசார் தெரிவித்தனர் குட்காவை பாலுசெட்டி சத்திரம் போலீசார் பறிமுதல் செய்து குட்காவை பெங்களூரில் இருந்து கடத்தி குடோனில் பதுக்கி வைத்திருந்தது தப்பி ஓடிய குடோன் உரிமையாளர் திருப்பதியை போலீசார் தேடி வருகின்றனர் மேலும் அவரது தம்பி மோகனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்